சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சிறப்பு திட்ட செயலகத்தினுடைய செயலாளர் திரு டாரஸ் அகமது அவர்களுக்கும் துணை செயலாளர் திரு பிரதாப் அவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தவறா பாட பண்ணீங்க, ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் தான், மைக் சரியா வேலை செய்யல. அந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து குரல் கேட்கல, அவங்க பாடும்போது குரல் கேட்கல. அதனால என்ன பண்ணணும்னா மறுபடியும் மீண்டும் முதல்ல இருந்து தமிழ் தாய் வாழ்த்த சரியா பாடி இருக்கிறோம். அது முடிஞ்சு அதன் பிறகு தேசிய கீதமும் ஒழுங்காக பாடப்பட்டிருக்கு. தேவையில்லாம மீண்டும் எந்த பிரச்சனை காப்பிடாதீங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் விவகாரம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். சில நிமிடங்கள் மைக் சரியாக வேலை செய்யவில்லை என்ற காரணத்தை அவர் கூறியிருக்கிறார். தவறாக பாடல் பாடப்படவில்லை என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம் அளித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து சரியாக பாடப்படவில்லை என்று புகார் எழுந்தது. அது தொடர்பாக தற்பொழுது அவர் விளக்கம் அளித்து வருகிறார். தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்படவில்லை. சில நிமிடங்கள் மைக் வேலை செய்யாத காரணத்தினால் மீண்டும் அந்த பாடல் பாட வைக்கப்பட்டது என்று விளக்கம் அளித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இன்று காலை உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தவறாக பாடப்படவில்லை, சில நிமிடங்கள் மைக் வேலை செய்யவில்லை, எனவே மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட வைக்கப்பட்டது. அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்படவில்லை, மீண்டும் அந்த விழாவில் மைக் சரியில்லாத காரணத்தினால் பாடல் பாட வைக்கப்பட்டது என்று அவர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்ட விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தினுடைய ஒரு வரி நீக்கப்பட்ட அந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று காலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பொழுது மைக்கில் கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த பாடல் மீண்டும் பாட வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். செய்தியாளர்களிடம் பாடல் தவறாக பாடப்படவில்லை, தமிழ்தாய் வாழ்த்தை பாடியபோது மைக்கில் கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்து பாட வைக்கப்பட்டது என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்ட ஒரு அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தில் சில வரிகள் நீக்கப்பட்டன. திராவிடநல் திருநாடு என்ற வரி நீக்கப்பட்டு பாடப்பட்டதாக பெரிய சர்ச்சை எழுந்த நிலையில் இன்று காலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பொழுது மைக்கில் சிறு கோளாறு ஏற்பட்டதாக உதயநிதி தற்பொழுது கூறியிருக்கிறார். மைக்கில் கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் மீண்டும் அந்த பாடல் இசைக்கப்பட்டது, மீண்டும் அந்த பாடலை பாடச் சொன்னோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் பெரிய உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். விளக்கம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்கொல்லி, இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திட்டங்கள் வளர்ச்சித்துறையுடைய ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்போது முதல்ல அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்பொழுது ஒரு சில வரிகள் விடுபட்டதாக முதல்ல அதில் பார்க்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது அதற்கான ஒரு விளக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். முதல்ல பாடப்பட்ட பொழுது அந்த மைக் சரியாக வேலை பார்க்கல, அதன் பிறகு அவர்கள் பாடிய பொழுது ஒரு சில வரிகள் நம்மளுக்கு சரியா கேட்கல, அதனால மீண்டும் ஒரு முறை பாட சொன்னோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கொடுத்திருக்கார். நீங்க குறிப்பிட்டபடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பொழுது அந்த திராவிட திருநாடு என்ற அந்த வரிகள் விடுபட்ட நிலையில அதன் பிறகே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்று காலை
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு முன்னதாக இசைக்கப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாடலின் போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதனை சரி செய்யும் விதமாக உடனடியாக மீண்டும் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை இசைக்கும்படி துணை முதலமைச்சர் உத்தரவிட்டதை அடுத்து மீண்டும் இசைக்கப்பட்டது. அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியும் தற்போது அவரே தன்னுடைய பேட்டியின் வாயிலாக வைத்திருக்கிறார். உங்களுடைய அரசு விழாவில் இது நடந்திருக்கிறது, அரசு விழாவில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த குழு என்ன சொல்கிறது இது தொடர்பாக? உங்களுக்கு இது விழா கிடையாது, அதாவது அரசு விழா இல்ல, இது ஒரு ஆய்வுக் கூட்டம் தான். சென்னை தலைமைச் செயலகத்துல வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் இது போன்ற ஆய்வுக் கூட்டங்கள் பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெறும். அந்த அடிப்படையில் துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட காரணத்தினால ஒவ்வொரு அந்த தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படுவது ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அதுவும் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படுது. அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் எழுந்ததை அடுத்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் மைக் சரியா வேலை பார்க்கல, அவர்கள் பாடியது சரியாக கேட்கவில்லை என்ற அடிப்படையில மீண்டும் ஒரு முறை இசைக்கப்பட்டது. தற்போது அந்த பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய பொழுது மைக்கில் கோளாறு ஏற்பட்டதாக துணை முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதே போல மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்து பாட வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.